ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர. சுக்கிர பகவானை வழிபட்டு வந்தால் வாழ்க்கையில் சுக்கிர பலம் கிடைக்கும், சுக்கிர யோகம் கிடைக்கும். திருமண யோகத்துக்கும் வீடு மனையெல்லாம் வாங்கிறதுக்கும் சந்தான பாக்கியம் கிடைக்கிறதுக்கும் பொருளாதார பிரச்சனைகள் கடன் தொல்லையெல்லாம் இல்லாமல் வாழறதுக்கும் சுக்கிரனோட அருள் வேணும். சுக்கிர பகவானுக்கு உரிய நாள் வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமையை தான் சுக்கரவாரம்னு சொல்லுவா. சுக்கரவாரமான வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சுக்கிர பகவானை பிரார்த்தனை பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். நம்ம ஜாதக பிரகாரம் நமக்கு சுக்கரதசை இல்லைன்னாலும் சுக்கரனுக்கு பிரீத்தியான இந்த தானியத்தை பூஜை அறையில் வச்சு வழிபாடு பண்ணினா நிச்சயமாக சுக்கரனோட அனுகிரகத்தில் செல்வ செழிப்போடு வாழலாம். சுக்கரனுக்கு மிகவும் பிடித்த தானியம் வெள்ளை மொச்சை. வெள்ளை மொச்சை எல்லா கடைகள்லையும் கிடைக்கக்கூடிய ஒன்று தான். அதை வாங்கிட்டு வந்து சுக்கர பகவானை நினச்சிண்டு ஒரு சின்ன கிண்ணத்தில் வச்சு பிரார்த்தனை பண்ணிக்கணும். அப்படி வைக்கிறது வெள்ளி கிண்ணமாக இருந்தால் ரொம்ப ரொம்ப விசேஷம். அப்படி இல்லைன்னா அதுக்காக கவலைப்பட வேண்டாம். நம்ம சக்திக்கு நம்மளால் முடிஞ்ச கிண்ணத்தில் வைக்கலாம். ஆனால் எப்பவும் வெள்ளை மொச்சை பூஜை அறையில் இருக்கா மாதிரி பார்த்துக்கணும். சுக்கிர பகவானுக்கு வெள்ளை தாமரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் கோவிலில் நவகிரக சன்னதியில் சுக்கிரனுக்கு விளக்கேற்றி வெள்ளத்தாமரை வச்சு வழிபடலாம். வீட்லேயும் வெள்ளத்தாமரை வச்சு வழிபடுறது மூலமாக சுக்கிரனோட அனுகிரகம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். சுக்கிரனுக்கு பிடித்த உலோகம் வெள்ளி. அதனால் நம்ம சக்திக்கேற்ற மாதிரி வாழ்க்கையில் ஒரு முறையாவது வெள்ளி தானம் பண்ணணும். யாருக்காவது வெள்ள மொச்சை வாங்கி தானமாக கொடுக்கலாம். இப்படியெல்லாம் பண்ணுறது மூலமாக நமக்கு சுக்கரதசையே இல்லைன்னாலும் சுக்கிரனோட அனுகிரகம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். பூஜை அறையில் வச்ச வெள்ளை மொச்சை கடலையில் பூச்சி வந்துடுத்துன்னா அதை எடுத்து போட்டுட்டு வேற வெள்ளை மொச்சை கடலை வாங்கி வைக்கணும். சுக்கிர பகவானை நினச்சி இதையெல்லாம் பண்ணினா சுக்கரதசை தானாகவே வந்துடும். சுக்கரன் இருக்கிற இடத்துல மகாலட்சுமி இருப்பா. சுக்கிர பகவானோட காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுர்ஹஸ்தாய தீமஹி தன்னோ சுக்கிர பிரச்சோதயாது. அதாவது அஸ்வக்கொடியை கொண்ட அசுரர்களின் குருவே, எங்களுக்கும் எங்களின் குடும்பத்துக்கும் சுப நிகழ்வுகளை தந்தருள்வாய். வெள்ளி என்னும் சுக்கரவேந்தனே எங்களுக்கு எல்லா காலத்திலும் வரங்களை தந்து வாழ வைப்பாயாக என்ற அர்த்தம். வீட்டில் விளக்கேற்றி சுக்கர காயத்ரி சொல்லி பாராயணம் பண்ணி மனசார வேண்டிக்கோங்க. கஷ்டங்களும் துக்கங்களும் காணாமல் போயிடும். கவலைகள் எல்லாம் பறந்து போயிடும். பொன்னும் பொருளும் சேரும். கடன் தொல்லையிலிருந்தெல்லாம் மீண்டுடலாம். நமக்கு மேலே தெய்வசக்தி இருக்கு. பரிபூரணமாக நம்பி சரணாகதி அடைஞ்சு வழிபட்டா நம்மளோட பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்துடும். ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர.